and welcome again to Rajathi's Family Kitchen. வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ராகி உப்புமா எப்படி பண்ணலாம், ராகி உப்புமா அல்லது ராகி புட்டு இது ரெண்டுல எது வேணா சொல்லலாம், அதை நம்ம எப்படி பண்ணலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். So today we'll be looking at a very healthy recipe and it's ராகி உப்புமா, which is basically உப்புமா made from red millet. So let's have a look. இந்த ராகி உப்புமாக்கு தேவையான ராகி அப்படி இந்த மாதிரி பாக்கெட்ல ராகின்னு கிடைக்குது இந்தியன் ஷாப்ல, அதை வந்து நான் இந்த பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன். The main ingredient for this recipe is ragi flour, and we just have to take as much as you would like to eat or serve. Vengayam. We need one medium-sized onion chopped finely. Kadugu. Half teaspoon mustard seeds. Pachai milagai. We have here one chili that's been chopped, but of course you can add more or less according to how you would like it. Inji. A little piece of ginger chopped finely. கொஞ்சோண்டு இந்த எனக்கு கிடைச்ச இந்த ட்ரை கோகனட் எடுத்து வச்சிருக்கேன் கடைசியா அது மேல தூவறதுக்கு. We need some desiccated coconut. உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு. Half teaspoon உருட்டா. Salt டேஸ்டுக்கு ஏற்ப. We need salt to taste. நான் இங்க வந்து எண்ணெய், அதாவது வெங்காயத்தை எல்லாம் வதக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு எல்லாம் இது பண்றதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆயில் ஆலிவ் ஆயில். We need enough oil for frying. We're using olive oil, but you can use any other oil of your choice. இப்போ எடுத்து வச்ச இந்த ராகில நான் வந்து கொஞ்சம் உப்பு போட போறேன். So the first step is to add a little bit of salt to the ragi flour. Just enough salt for taste. நல்ல ராகி இத போட்டுட்டு கொஞ்சம் தண்ணிய ஊத்தி கொஞ்சம் அப்படி பிரட்டிக்கணும். And we're adding a little bit of water. நல்ல பிரட்டிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபுல்லா பிரட்டி எடுத்துட்டோம்னா மைக்ரோவேல வச்சு இது பண்ணும்போது நல்லா வெந்து கடச்சிடும். So it's just so that the ragi flour can cook when we keep it in the microwave oven. Actually மைக்ரோவேவ் இருக்கறனால நான் இது இந்த மாதிரி பண்றேன், இல்லன்னா நீங்க ஒரு துணியில இந்த மாவு இப்படி பிசறி ஆவியில கூட வச்சு எடுத்துக்கலாம். If you don't wish to use the microwave oven, you can steam it on the stove as well. இப்போ பாருங்க தண்ணி தெளிச்சு கொஞ்சம் நல்ல அழகா இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. So we've just sprinkled a bit of oil water in there, so it gets a bit of moisture when it cooks. நான் இத வந்து 2 நிமிஷம் வைக்கிறேன் ஃபர்ஸ்ட். So we're going to keep it in the microwave oven for 2 minutes. அந்த 2 நிமிஷம் முடிஞ்சது, so நான் அதை எடுக்க போறேன். So it's cooked in the microwave oven for 2 minutes. இப்போ பாருங்க முக்காவாசி வெந்திங்க பாருங்க, ஆவி பறக்குது, நல்ல வெந்தாச்சு, நல்ல பிரட்டி 2 மினிட்ஸ் தான் வெச்சேன், அதுக்குள்ள வெந்தாச்சு பாருங்க. So it's already cooked in 2 minutes. இப்போ நல்ல மையா இது வெந்திருக்கு இல்லையா, இப்போ நம்ம இத ரவை எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இத வந்து கடுகெல்லாம் தாளிச்சு இதையும் சேர்த்து வதக்க போறோம். So the next step is over at the stove. So let's have a look. இப்போ அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கேன். அப்புறம் நான் எடுத்து வச்ச அந்த ஆலிவ் ஆயில், நீங்க எந்த ஆயில் வேணா ஊத்திக்கோங்க. இப்போ நான் மோஸ்ட்லி யூஸ் பண்றது ஆலிவ் ஆயில் தான், சோ நான் ஆலிவ் ஆயில் ஊத்திருக்கேன். சோ தி வி ஹவ் கெப்ட் சாஸ் pan on the stove and we put in some oil in there for heat for it to heat up. As usual எப்பவும் சொல்ல மாதிரி தான், ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு கடுகு போட்டு அதுக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பு போட போறேன். கடுகு போடுறேன். சோ we just adding the mustard seeds in there and we're just waiting until it starts spluttering. நல்லா கடுகு வெடிக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எடுத்து வச்ச உளுத்தம் பருப்பு. So we can hear the mustard seeds spluttering. So we've just added the urad dal as well in there. இப்போ எடுத்து வச்ச வெங்காயம். So then we're adding the onion, பச்சை மிளகாய், the green chili, ஜிஞ்சர் and the ginger. நல்லா வதக்கிக்கோங்க. And we're going to give it a good fry. ரொம்ப ஜோரா வாசனை குமு குமு குமுன்னு, ஆஹா என்ன தூக்கு தூக்குது போங்க. Giving a beautiful aroma. இப்போ நான் இந்த வெங்காயத்துல உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்றேன். And to this is what we're adding a little bit of salt to taste. நல்லா பாருங்க குயிக்கா வதங்கிடுச்சு. சோ நான் ஆவியில வெச்ச அந்த ராகி மாவு இருக்கு இல்லையா அத போட போறேன். So now we're going to add the ragi flour which we cooked in the microwave oven. பாருங்க இப்போ இந்த நம்ம ஆவியில வெச்ச அந்த ராகி மாவை போடுறேன் நான். போட்டுட்டு அழகா கலரும் பொழுது என்ன ஆகும்னா, இன்னுமே அந்த எண்ணெயோட சேர்ந்து நல்ல குலுகுலுகுலுன்னு வரும் ரொம்ப ஜோரா.
So now the ragi flour will absorb some oil that we have put in there, and it's going to turn out really beautiful. இப்போ இது ரொம்ப உங்களுக்கு ட்ரையா வேணும் அப்படினா நீங்க வந்து இது நல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நல்ல வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்ல கொஞ்சம் வெட்னஸா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் If you want it a little bit wet you can add a little bit of water but if you would like it dry you can just let it fry for some time ஏனா கொஞ்சம் வெட்னஸா வேணும் சோ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் So we're just adding a little bit of water because we don't want it too dry So இது போட்டு நல்ல வறுத்துக்கோங்க நல்ல அப்படி கொஞ்சம் நல்ல சுருண்டு கிடைக்கும் பாருங்க அது பாட்டுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கண்டினியூஸா வறுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே முடிஞ்சது So about 2 to 3 minutes of frying and it should be ready to be served Actually இந்த ராகி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம வந்து உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்க ஒரு நாள்ல அரிசியே எடுக்கணும் இல்ல கண்டிப்பா ஒரு நேரமாவது ராகி சாப்பிடலாம் Now ragi or red millet is extremely good for health. It's got absolutely no starch and it's got a lot of iron and calcium as well. இப்போ நான் ராகி உப்புமா ரெடி ஆயாச்சு. So now it's ready to be served. சூப்பரா இந்த ராகி உப்புமா அல்லது ராகி புட்டு ரெடியா இருக்கு. இது நான் ரெண்டு பேர் தாராளமா சாப்பிடலாம். So this should serve about 2 people. It just depends on how much flour you take in the start which would determine how much people it can serve idhila vandu kottamalli thala karuvaapala illa ella mixed vegetables ellame pottu vadaki adoda sendu idu vadakkumbodhu innume super ah irukum healthy now if you would like you can add curry leaves and any other vegetables of your choice with this ipo inda ragi upma ready idhila konjam na vandu thenga thuruvila thoovi irken நீங்க வந்து ஃப்ரெஷ் கோக்கனட் கிடைச்சதுன்னா அதுல பூ கூட நீங்க போட்டுக்கலாம் ரொம்ப ஜோரா இருக்கும் சோ தி ராகி உப்மா இஸ் ரெடி டு பி சர்வ்ட் வி ஹேவ் ஜஸ்ட் ஸ்பிரிங்கிள்ட் எ லிட்டில் பிட் ஆஃப் டெசிகேட்டட் கோக்கனட் ஆன் தி டாப் ஜஸ்ட் டு கிவ் இட் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஆக்சுவலா உங்களுக்கு கொஞ்சம் வெட்டா வேணும் இந்த மாதிரி ரொம்ப ட்ரையா வேண்டாம் அப்படினா நீங்க கொஞ்சம் நல்லவே தண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் இல்ல மைக்ரோவேல வைக்கும்போது நிறையவே தண்ணி விட்டு வெச்சீங்கனாலும் உங்களுக்கு அழகா நல்லவே வெந்து கடச்சு வந்துரும் அப்புறம் இதோட சேர்ந்து கூட்டு சட்னி சாம்பார் எல்லாமே நீங்க தொட்டுக்கலாம் so now if you would like it a little bit wet you can add a little bit more water when you're keeping it in the microwave oven you can eat this with absolutely anything sambar curry or chutneys and it's an excellent food for maintaining your weight and it's really good for diabetics because it has absolutely no starch ஒரே ஒரு தடவை டேல வந்து ஒரு நாள்ல ஒரு முறையாவது ராகியோட ப்ரிபரேஷன்ல இது வந்து இட்லியா பண்ணி சாப்பிடலாம் புட்டா சாப்பிடலாம் கஞ்சியா குடிக்கலாம் ஏதோ ஒரு வகையில எடுத்தா ஆரோக்கியமா இருக்கும் So it's a really healthy recipe to try at your home. Hope you try this at your home and enjoy. கண்டிப்பா இந்த ராகி உப்புமா அல்லது ராகி புட்டுவை நீங்க வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை நன்றி ராஜாதி ஃபேமிலி கிச்சன். We're also starting a new segment called Live Better, Feel Better, which is going to start soon. So do watch that as well. And if you would like to know more about ragi or red millet, please visit the article section of our website, www.rajathifamilykitchen.com. Thank you for watching our show. Nandri.